ஸ்ரீமதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபாத்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் பாரத்வாஜம் ஷடாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ரீஸ்காரமாப்யக்ரந்தான் வீரரத்வீஷடாரேஹே நஸ்தபாரம் நுசும்மே வேதாந்த லக்ஷ்மண முனீந்த கிருபாத்த போதம் தத்பாத யுக்ம சரசீர்க விருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஷீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வய முனிகிருபையா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஜீவனம் ஜகதாம் ஜீயா கிம தந்திரம் சர்வதந்திரேஷு வெங்கடேஷாஹ்வயம் மஹா பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதிகண்ணாது மாமகம் பிரசாதயதி யத் சூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. தைத்திரிய உபனிஷத்திலே நாராயணவல்லியில சாத்துமுற பாகமான ஞான யஜ்ஞத்தை இப்போ நாம் பார்த்திருக்கோம். தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்யாத்மா தஸ்யைவம் விதுஷா. சிக்ஷாவலியிலே பார்த்தோம்னா ஓம் இதி பிரம்ம, ஓம் இதீதகும் சர்வம், அதாவது ஓங்காரமே பரபிரம்மம், ஓங்காரமே உலகில் நாம் காணும் அனைத்தும். இந்த பிரணவமான ஓங்காரத்திலே அ உ மங்கிற மூணு எழுத்தும் சேர்ந்திருக்கு. இந்த மூன்று அக்ஷரங்களும் அகாரவாசியனான பகவானையும் மகாரவாசியனான ஜீவனையும் அந்த மகாரவாசியனான ஜீவனுக்கு அகாரவாசியனான பகவான் என்ன சம்பந்தங்கிறத மத்தியில் இருக்கிறதான அந்த உகாரவாசியம் சொல்கிறது. மகாரவாசியன் அகிஞ்சனன், அதாவது கைமுதல் இல்லாதவன், சக்தி இல்லாதவன், அந்ய கதி இல்லாதிருப்பவன், எம்பெருமானையே அனன்யகதியாக கொண்டிருப்பவன், இவன் பிரபத்திக்கு அதிகாரி. அந்த நியாசமே மிகச்சிறந்த உபாயம். இதையெல்லாம் உள்ளது உள்ளபடி அறிந்த இந்த ஜீவாத்மாவினுடைய யஜ்ஞா ஆத்மா யஜமானஹா, இந்த ஞானமாகிற வேள்விக்கு யாகத்துக்கு ஆத்மா, தேகேந்திரியாதி சாட்சியான ஜீவாத்மா யஜமானன். ஸ்ரத்தா பத்னி, ஸ்ரத்தையே பத்னி, சரீரமித்மம், இந்த ஜீவாத்மாவுடைய சரீரம் இருக்கே அது சமித்து மார்பானது யாகமேடை, புரோவேதிர் லோமானி, சரீரத்தில் இருக்கிற அந்த தோல் மேலே இருக்கிற உரோமங்கள் இருக்கே, மயிர்கள் இருக்கே, அதெல்லாம் தர்பை. பர்ஹிர் வேதஷிகா, அந்த குடுமியானது நான்மறைகள், ரிக்யஜுர் சாம அதர்வணங்கிறதான நான்கு வேதங்களும் அந்த ஜீவாத்மானுடைய குடுமி. ஹிருதயம் யூபஹா, இந்த ஹிருதயமானது யூபஸ்தம்பம், அதாவது எந்த பிராணியை பலியிட போகிறாளோ அந்த பிராணியை கட்டி வைக்கிற ஒரு தூணு இருக்குமே
அந்த தூணுக்கு யூபஸ்தம்பம்னு பேர். காம ஆஜ்யம், நல்ல சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதான ஆசை இருக்கே, நற்காமம்னு தமிழ் சொல்வாளே, அந்த நற்காமமானது ஆசையான நெய்யாக இருக்கிறது. மன்யுஹு பசுஹு, ஜீவாத்மாவினுடைய அந்த கோபம் இருக்கே, அந்த கோபம் பலியிட வேண்டியதான பிராணி ரூபத்திலே இருக்கிறது. தபஹா அக்னிஹி, அதில் இந்த தவமானது எரிகின்ற அந்த யாககுண்டத்தில் எரிகிறதே அந்த அக்னி, தவமானது வேள்வி தீயாக இருக்கிறது. தமஹா சமயிதா, இதில் புலநடக்கம். அது மகானசனாக அந்த புலநடக்கமானது ஒரு சமையல்காரன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பாஸ்கர பட்டருடைய வியாக்கியானம், பட்டபாஸ்கருடைய வியாக்கியானத்தில் இருக்குது. பொதுவாக சமைதாங்கிற பதத்துக்கு எவனொருவன் யாக பசுவை பலியிடுகிறானோ அவன்தான் சமைதான்னு சொல்கிறது. அதாவது அந்த யாக பசுவை வெட்டுறான் பாருங்கோ, வெட்டி பலி கொடுக்குறானே அவனுக்கு சமைதான்னு பேர். தக்ஷிணா, இந்த தக்ஷிணாங்கிற பதத்துக்கு முன்னால் தானங்கிற சொல்லு தொக்கி நிற்பதாக நாம் வைத்து கொள்ள வேண்டும். அப்போது தானமெல்லாம் தக்ஷிணை என்று அர்த்தம் பள்ளி கொண்ட வேண்டும். அதுக்கு மேலே வாக்போதா, ருக்வேதிகளான ஹோதாக்கள் தங்கள் வாக்கினாலே சஸ்திரங்களை யாகத்தில் செய்கிறார்களே, அதை போன்று இந்த ஞான யஜ்யத்தில் ஜீவாத்மாவினுடைய வாக்கே அந்த சஸ்திரங்களாக, சஸ்திரங்களை சொல்லும் ஹோதாவாக இருக்கின்றது. அப்போது அந்த ஜீவாத்மாவினுடைய வாக்கு அது யார் அப்படின்னா அந்த ஹோதாவாக இருக்குது. பிராண உத்காதா, பிராணன் மூச்சு காத்தான பிராணன் இருக்கே ஜீவாத்மானுடைய, அது உத்காதா. உத்காத்தாக்கள் என்ன பண்ணுறா, அவா சாமவேதிகள், சாமகானத்தை யஜ்யத்தில் பாடுவா. அப்போது இந்த சாமகானம் பாடுற உத்காத்தாக்களே ஜீவாத்மாவினுடைய அந்த ஞான யஜ்யத்திலே பிராணனாக இருப்பதாக இங்கே சொல்லப்படுகிறது. சக்ஷுர் அத்வர்யுஹு, சக்ஷுர்னா நமக்கு தெரியும் கண்ணுன்னு, அப்போது கண் அத்வரியுவாக இருக்கிறது. அந்த அத்வரியுங்கிறவன் ஒரு யஜுர்வேதி. அந்த ஹோதாவாக்கள்லாம் ரிக்வேதத்தை சொல்கிறான், சஸ்திரம் சொல்லும்போது அது அத்வரியுவானவன் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு இந்த ரிக் ரிகா சொல்கிறாளா, அந்த ரிக் முடிஞ்சவுடனே அதை ஆமோதிக்கிறான். இப்படிப்பட்ட அத்வரியு அவன்தான் ஜீவாத்மாவினுடைய கண், இந்த அத்வரியுவாக இருக்குது. மனோபிரம்மா, மனசானது பிரம்மா. அதாவது ஒரு யாகம் நடக்கிறது எல்லை, என்ன வைதிக கர்மம் நடந்தாலும் அதில் ஒரு பிரம்மாவை நாம் முதல்ல வரிக்கிறோமே அந்த பிரம்மா, இந்த பிரம்மா தான் யாகம்லாம் சரிவர நடக்கிறதான்னு மேற்பார்வை பார்ப்பவர். தப்பு இருந்தால் இப்படி பண்ணுன்னு சொல்லுவா, அதுபடி பண்ணணும். இப்படிப்பட்ட பிரம்மாவாக ஜீவாத்மாவினுடைய மனசானது இருக்குது. ஸ்ரோத்ரமக்னீத், அந்த ஜீவாத்மானுடைய காது அக்னீத் என்பதாக இருக்கிறது. யாவத்ரியதே சாதீக்ஷா, எவ்வளவு காலம் அந்த சரீரத்தில் அந்த ஜீவனை தாங்குகிறானோ அதுவே தீக்ஷா காலம். அப்படின்னா என்ன அர்த்தம், எதுவரை நாம் உசுரோடு இருக்கிறோமோ அதுவரையிலே தீக்ஷா காலம். எதஸ்நானி தத்தவிஹி, எதையெல்லாம் ஜீவாத்மா உண்கின்றானோ சாப்பிடுகின்றானோ அதுவே இந்த ஞான யஜ்யத்தில் ஹவிசாக ஆகிறது. அதுக்கப்புறம் யத் பிபதி ததஸ்ய சோமபானம்,
ஜீவாத்மா எதையெல்லாம் குடிக்கிறானோ பருகுகின்றானோ அதுவே சோமபானம். எத்ரமதே தத் உபசதா, எதனால் ஜீவாத்மா மகிழ்ச்சி அடைகின்றானோ அதுவே உபசத்து. எது சஞ்சரத்து உபவிசத்து உத்திஷ்டதே சச பிரவர்கஹான்னு சொல்லிச்சு. அதாவது எது சஞ்சரத்து, எது ஒன்று நடையாடுகிறதோ, எது உபவிசத்து எது உக்காந்துகின்றிருக்கோ, எது உத்திஷ்டதே எது நிற்கிறதோ, ஜீவாத்மா நடப்பது அல்லது சஞ்சரிப்பது, உட்காருவது அல்லது உபவிசத்தாக இருப்பது, நிற்பது அல்லது உத்திஷ்டதேன்னு சொல்கிறாளே, இதையெல்லாம் இந்த மூன்றும் அந்த பிரவர்க்கியம் என்பதாக இருக்கின்றன. என் முகம் தத் ஆவணியா. அப்போது அந்த ஞான யஜ்ஞத்திலே ஜீவாத்மாவினுடைய வாயானது ஆவகனீய அக்னியாக இருக்கிறது. யாவ்யாஹிருதிர் ஆஹுதிஹி, அந்த ஜீவாத்மா பேசுகிறானே அந்த பேச்சு அதுதான் ஆஹுதி. அதுக்கப்புறம் எதஸ்ய விஜ்ஞானம் தஜ்ஜுஹோதி, இந்த ஞான யஜ்ஞத்திலே ஜீவாத்மாவினுடைய அந்த விஜ்ஞானம் அறிவு இருக்கிறதே அதுதான் ஹோமம். யத் சாயம் பிரத்தரதி தத்சமிதம். இப்போ காத்தாலேயும் சாயங்காலத்திலையும் அவன் எதை உண்கின்றானோ சாப்பிடுகின்றானோ அதுவே இந்த ஞான யஜ்ஞத்திற்கு சமித்தாக இருக்கிறது. யத் பிராதர் மத்தியந்தினகும் சாயம் ச தானி சவனானி. ஜீவாத்மாவினுடைய அந்த காத்தால வேலை இருக்குது, நடுப்பகல் இருக்குது, மாலை இருக்குது இல்லையா. இப்போ சந்தியாவந்தனம் பண்ணும்போது பிராத சந்தியாவந்தனம் மத்தியானிகம் சாயம் சந்தியாவந்தனம்னு பண்ணுறோமே, அந்த பிராத்தகாலமும் மத்தியானிகமும் சாயங்காலமும் எதெல்லாம் இருக்கோ அவைகளெல்லாம் இந்த ஞான யஜத்திற்கான சவனங்கள். அதாவது சோமலத்தைய பிழியறது சவனம்னு பேர். இதை மூணு வேளையிலையும் பிழியறா. அதே மாதிரி சன்னியாசிகளும் மூணு வேளையில் தீர்த்தமாடணும்னு சொல்லிருக்கு. ஏ அஹோராத்ரே தே தர்ஷ பூர்ணமாசௌ, அதாவது ராத்திரியும் பகலும். அகோராத்திரேனா அகஸ்னா பகல், ராத்திரினா இரவு. அப்போது இரவும் பகலும் தர்ஷபூர்ண மாசமான யாகங்கள். ஏ அர்த்த மாசாச்ச மாசாச்ச தே சாதுர்மாஸ்யானி. இப்போது மாதத்திலே பாதி ரெண்டு பட்சம் சேர்ந்தால் ஒரு மாதம் இல்லையா. அப்போ இந்த பட்சங்களும் மாதமும் அந்த ரெண்டு பட்சம் சேர்ந்ததான ஒரு மாதம் இருக்கே அது ஜீவாத்மாவிற்கு சாதுர்மாசிய யாகங்களாக ஆகின்றன. ருதவஸ்தே பசுபந்தா, அந்த வசந்த ருத்து அப்படின்லாம் சொல்கிறோமோனோ, ஆறு ருத்துக்கள் சொல்கிறோமே, அந்த ருத்துக்கள்லாம் பசுபந்த யாகங்களாக இந்த ஞான யஜ்ஞத்திலே இருக்கின்றன. சம்வத்சராச்ச பரிவத்சராச்சதே அகர்கணாக, இந்த சம்வத்சரங்கள் வருஷம்னு சொல்கிறோமே, சம்வத்சரங்கள் பரிவத்சரங்கள் எல்லாம் அகர்கண யாகங்களாகின்றன. இது சம்வத்சரம் பரிவத்சரம் அப்படின்னு சொல்கிறோமே, இதுக்கு மேலேயும் உண்டு, இன்னும் மூணு உண்டு. இது ரெண்டை சொல்கிறதுனால அஞ்சையும் சொன்னதாக நாம் வச்சுக்கணும். சர்வவேத சம்பா ஏதத் சத்ரம் என் மரணம் தத் அவபிருத ஏதத் வைஜராமரியம் அக்னிஹோத்ரகும் சத்ரம். நம்மளுடைய என்னென்னலாம் நம்மகிட்ட வச்சுட்டு இருக்குமோ, நம்மளுடைய உடைமைகள் இருக்கே, இந்த ஜீவாத்மாவினுடைய உடைமைகள்
எல்லாத்தையும் தானம் பண்ணுற இயல்புடையது இந்த சத்ர யாகம். அது கடைசியில் அவனுக்கு மரணம் சம்பவிக்கிறதே, அந்த மரணம்தான் இந்த யாகத்துக்கு பூர்த்தி. அதாவது அவபிருதம்னு சொல்வா, ஒரு யாக பூர்த்திக்கு அவபிருதம்னு சொல்வா. யாகம் முடிஞ்சு ஸ்நானம் பண்ணிட்டு வரமே அது அவபிருத ஞானம், ஸ்நானம்னு சொல்லுவா. ஏவம் வித்வானுதகயனே பிரமீயதே தேவானாம் ஏவ மஹிமானம் கத்வா ஆதித்யஸ்ய சாயுஜ்யம் கச்சது யதயோ தக்ஷிணே பிரமீயதே பித்ருணாம் ஏவ மஹிமானம் கத்வா சந்திரமச சாயுஜ்யகும் சலோகதாம் ஆப்னோதி யதௌ வை சூர்யா சந்திரமசோர்மஹிமானௌ ப்ரஹ்மணோ வித்வான் அபிஜயதி தஸ்மாத் ப்ரஹ்மணோ மஹிமானம் ஆப்னோதி தஸ்மாத் ப்ரஹ்மணோ மஹிமானமித்யுபநிஷத்துன்னு சொல்லி இந்த ஞான யஜ்ஞத்தை சைத்திரியவல்லி முடிகிறது. அக்னிஹோத்திரத்திலேருந்து அதில் ஆரம்பித்து அக்னிஹோத்திரம் முதல் சத்ரயாகம் வரையிலே உள்ளவற்றையும் மூப்பினாலோ, அதாவது வயசான வார்த்தகத்தினாலோ, அப்படி வயசாகினா கொஞ்சம் கடைசியில் சாகிறதும் செத்து போகிறானோ, அந்த மறிப்பதையும் உள்ளபடி எவனொருத்தன் தெரிந்து கொள்கிறானோ அறிகின்றானோ, அப்படிப்பட்டவன் உத்தராயணத்திலே மறித்தால் தேவர்களிடையில் பெருமை பெற்று ஆதித்யனுடையும் சாயுஜ்யத்தை அடைகிறான் என்றும், சூரியசந்திரர்கள் பெருமையை உணர்ந்து பிராமணன் அங்கிருந்து பிரம்மலோகம் சென்று அங்கிருந்து ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறான்னும் வேதம் சொல்லித்து. நம்ம இதில் அது சூரியன் வழி நடத்த சாயு அந்த ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தாலும் சரி, இல்லை சந்திரன் சூரிய சந்திரால் வழி நடத்த அடைஞ்சாலும் சரி, உத்தராதி அந்த அர்ச்சிராதிகத்தின்னு சொல்கிறோமே, அந்த அர்ச்சிராதிகத்தியில் அந்தந்த தேவதைகள் அதனதன் எல்லை வரைக்கும் வரும். அந்த கடைசி மூணுலாம் வரும். அந்த அமானவன்கிறதான வித்யுத் தேவத்தை அவன் பிரஜாநதி கரையளவும் வந்து அவனுடைய பிரஜா கரஸ்பரசம் பட்ட உடனே பிரஜாநிதி தீர்த்தா மாதிரி இந்த சூக்ஷ்மமான சரீரமும் போடுறது. அவன் ஒருவன் இறப்பதற்கு முன்னாலே இப்போ நமக்கெல்லாம் சரீரம் இருக்கே, இந்த சரீரம் இது ஸ்தூல சரீரம், அதுக்கப்புறம் உசுக்கு போனதுக்கப்புறம் ஆத்மா இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் பூந்துருந்தான் அந்த மூர்த்தன்ய நாடி வழியாக வெளிக்கிளம்பி சுஷும்னா நாடின்னு 101வது நடிக சூரிய ரஷ்மி துவாரா அங்கே சூரிய மண்டலத்துக்கு போய் அங்கே நடுப்புற ஒரு துளை இருக்கு இல்லையா, அந்த ஏழு பச்சை குதிரை பூட்டினதான ஒரு சூரிய மண்டலம், அந்த சூரிய ரத்தத்தினுடைய ஒரு சக்கரம் இருக்கே ஒத்த சக்கரம் உள்ளதான தேரது, அந்த சக்கரத்தின் நடுவிலிருந்து ஒரு துளை இருக்கும், ஹோல் இருக்கும், அந்த ஹோல் வழியாக மேலே போய் ஆதிவாசிகளாலே நடத்தப்பட்டு அந்தந்த தேவதைகளினுடைய அதிகாரத்துக்குட்பட்ட எல்லைகளெல்லாம் கடந்து அவளும் நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு விடுவார். இப்படி ஒன்றொரு லோகமாக தாண்டி போய் சத்தியலோகத்தையும் தாண்டி அதற்கு மேலே இருக்கிறதான ஸ்ரீவைகுண்டத்தின் தென்கரையில் இருப்பதான, அதாவது பிரம்மலோகத்துக்கு வடக்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு தெற்கே ஓடுவதான அந்த விரஜா நதியிலே ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த 500 அப்சரஸ்ரீகளாலே கௌரவிக்கப்பட்டு எம்பெருமானை பரம் சாமியம் பைத்தின்னு, அந்த எம்பெருமான் எப்படி இருக்கானோ அப்படி பண்ணிவிடுறா, நம்மளை பிரம்மா அலங்காரம் பண்ணிவிடுறா, சங்கு சதுர்புஜம் சங்கு சக்கராதிகள் இதெல்லாத்தையும் இது அங்கே பிரம்மத்தை ஒத்த அலங்காரம், ஏன்னா பிரம்மத்தை ஒத்ததான இன்பத்தை நாம் துய்க்கப் போகிறோம், அதனாலே அந்த ஸ்ரீவைகுண்டத்தை இந்த ஜீவாத்மா அடைகிறான்னு சொல்லி இப்படி இந்த
ஞான யஜ்யங்கிறது என்ன, அதில் அந்த எப்போதுமே ஒரு யாகம் நடந்தால் அந்த யாகத்திலே யஜமானனுக்கு யாரார் வந்து உதவியாக இருக்கா, அவளுக்கு சகாயம் பண்ணுறான்னு கேட்டால் அது ரொம்ப பேர் இருக்கா, கிரகபதினு ஒருத்தர், பிரம்மான்னு ஒருத்தர், பத்னின்னு ஒருத்தர், உத்காதா பத்னி, உத்காதா பிரஸ்தோதா, பிரதிஹர்த்தா, உபகாதான்னு ஒருத்தர், சதஸ்யாகா, சதஸ்யாகன்னா அங்கே நம்ம சதசேன்னு சொல்கிறாளோனோ அந்த சபையோர்கள், ஹோதா, மைத்ராவருணஹா, பிரம்மணாசம்சி, நேஷ்டா, போதான்னு ஒருத்தர், அப்புறம் அச்சாவாகஹான்னு ஒருத்தர், அக்னீதுன்னு ஒருத்தர், கிராவஸ்துன்னு ஒருத்தர், உன்னேதான்னு ஒருத்தர், சுப்பிரமணியஹான்னு ஒருத்தர், அத்வரியு, அத்வரியு, அப்புறம் பிரதிப்பிரஸ்தாதா, விசாஸ்தா, துருவகோபா, ஹவிஷயேஷி, இத்மவாக, சமிதா, இப்படி பல பேர் ஒரு யாகத்திலே யஜமானனுக்கு உதவி செய்யறதாக இருக்கார்கள். அப்போது இந்த கடைசியில் கொண்டு எப்படி முடிக்கிறதுன்னா, இந்த சம்வத்சரம், பரிவத்சரம், இதாவத்சரம், இதுவத்சரம், இத்வத்சரம்ங்கிறதான ஐந்து வகையான சம்வத்சரங்கள் இருக்க, இதுக்கு உபலட்சணமாக ரெண்டாவது மட்டும் சொல்லிட்டு மூணுக்கு சர்வவேதசம்ங்கிறதுனாலே அந்த நம்மளுடைய உடைமை அனைத்தையும் ஆத்மீயங்கள் அனைத்தையும் இந்த யாகத்திலே நாம் தாகம் பண்ணணும், தானம் பண்ணணும். உபசத்துங்கிறத முன்னையே பார்த்தோம், தீட்சைக்கு பின்னாலே சோமதினத்திற்கு முன்னும் மூணு நாள் தொடர்ந்து செய்யப்படுறதான ஒரு இஷ்டி, பிரவக்ஞம், தருண தர்சபூர்ண மாதம், சாதுர்மாசியம், பசுபந்தம், அகர்கணம், இதெல்லாம் வெவ்வேறு கிரியைகள். இந்த சவனம்னு முன்ன பார்த்தோமே அது சோமலதியை பிழியறது, காலையிலும் நடுப்பகலிலும் மாலையிலும் செய்யப்படுவது, அது மூன்று சன்னியாசிகள் மூன்று வேளையிலும் பண்ணுறாலே அந்த ஸ்நானத்துக்கும் சவனம்தான் பேர். சத்திரங்கிறது ஒரு நீண்ட காலமாக பண்ணப்படுகின்றதான யாகம், அவபிரதம் முன்னே சொன்ன மாதிரி அந்த யாகத்தினுடைய பூர்த்தியிலே, அது யாக பூர்த்திக்கு அவபிரதம்னு பேர். அதுக்கப்புறம் அந்த யாகம் முடிஞ்சு எல்லாம் நல்லா விடுவா அப்படிஞ்சா ஸ்நானம் பண்ணிட்டு வருவா, அது இந்த ஸ்நானம். அதுக்கப்புறம் கடைசியில் சஹனாவவது, சஹனௌ புனக்து, சஹவீரியங்கரவாவகை, தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு இந்த தைத்திரிய உபனிஷத்திலே சதுஷ்ட பிரஸ்தமானது சமாப்தமானது. அதாவது முன்னே இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்தோம், குரு சிஷ்யர்களாக எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த எம்பெருமான் காப்பாற்றட்டும், குரு சிஷ்யனான எங்கள் இருவரையும் சேர்த்தே அவன் போஷிக்கட்டும், குரு சிஷ்யரான நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வீரியத்துடன் உழைப்போம், எங்களுக்கு ஆச்சாரியன் வேதத்தை சொல்லி கொடுப்பான், நாங்கள் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம், எங்களுடைய அத்தியனமானது கூர்மையுள்ளதாகவும் பிரகாசம் உள்ளதாகவும் இருக்க வேணும், ஒருபோதும் குருவை சிஷ்யனோ சிஷ்யை சிஷ்யனை குருவனோ துவேஷிக்காமல் இருக்க வேணும். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதுதான் வரும். அந்த மாதிரி இந்த குருவுக்கும் சிஷ்யனுக்கும் நடுப்புற அந்த துவேஷம் வராமல் எப்பொழுதும் பார்த்துக்கணும். இவ்விதமாக மூன்று
வகையிலேயும் சாந்தி, ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீகங்களான அந்த மூன்று தாபங்களும் நமக்கு சமணமாகி சாந்தி நிலவ வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வேதம் பிரார்த்திச்சு கடைசியில் தைத்திரிய உபனிஷத்தானது முடிகிறது. அடியனும் இந்த நான்கு வள்ளிகளுக்கும் அடியனுடைய மந்த மதியிலே ஆச்சாரியாருடைய ஸ்ரீகோஷங்களை, அதிலும் முக்கியமாக ரங்கராமானுஜம்மியினுடைய வியாக்கியானத்தை அடியேன் அறிந்த வரையில் விஞ்ஞாபித்து கொண்டேன். இதில் சொரபேதங்கள் நிறையா இருக்கும். ஏன்னா நாம் இதை இதாக வாசிக்கிறதில்ல, அர்த்தானுசந்தானத்துக்காக அங்கங்கே உடைக்க வேண்டியிருக்கு, அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த உபன்யாசம் சொல்ல வரும்போது அந்த வேதத்தை அப்படி உடைச்சி தான் சொல்லுவாள் பெரியவாளும், அதுதான் வழக்கம். அதனால் அதில் சுரம் பார்க்கப்படாது. ரெண்டாவது, மூணாவது, அடியன் சொல்லியிருக்கிறதுல கூட ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல இல்லை சில இடங்களில் அந்த தப்பும் ஏற்பட்டிருக்கலாம். இது டு வேர் இஸ் ஹியூமன் சொல்கிறாளே, அந்த மாதிரி அடியனும் அதுக்கு அப்பாற்பட்டவன் அல்லன்னு சொல்லி பாகவதத்துவமெல்லாம் ஏதோ நல்லது இருந்தால் அதை எடுத்துட்டு அது அடியேனு அடியேனுக்கு அடியேனுடைய ஆச்சாரியர்கள் கிட்டதான ஒரு சம்பத்துன்னு நினச்சிண்டு ஏதாவது குற்றமுறைகள் இருந்தால் அது அடியேன் இதேன்னு பிரார்த்திச்சுண்டு அதை க்ஷமிக்க வேணுமாயும் பகவதாத்மனாலை வேண்டிக்கொண்டு அமைகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.